நாகை மாவட்டத்தில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பறவை, பொய்கைநல்லூர், பூவைத்தேடி, மணல்மேடு, வடவூர், மடப்புரம், கிள்ளுக்குடி, ஒக்கூர், பூதங்குடி, ஆதலையூர், வாழ்மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கியுள்ளனா்.